அடுத்ததாக சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடிகர் சிபிராஜ் அவர்கள். அடுத்ததாக இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்கிறார். விருந்தினராக வந்திருக்கும் திரு கே பாக்யராஜ் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். எஸ்கியூ பிக்சர்ஸ் தயாரித்திருக்கும் கடைசி காதல் கதை இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற அனைவரையும் முதலில் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவுக்கு இந்த கொரோனா வெள்ளம் பல இதுக்கப்புறம் திரைப்படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆக ஆரம்பித்திருக்கு. இந்த திரைப்பட வெளியீட்டு விழாவிற்கு இந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவிற்கு நான் வந்து படம் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுலேருந்து மானசீக குருநாதராக இரண்டு பேரை தான் நான் வந்து மிக முக்கியமாக நினச்சிட்டு இருந்தேன். ஒன்று, இந்தியா முழுக்க திரைக்கதை மன்னராக எக்கச்சக்கமான ஸ்கிரிப்டில் ஹிட்டு கொடுத்து ஸ்கிரிப்டுக்கு மேலே ஒரு காதலை உருவாக்கிய இப்படியெல்லாம் ஸ்கிரிப்ட் பண்ணனு உருவாக்கிய திரு பாக்யராஜ் அவர்கள் என்னுடைய மானசீக குருநாதர். அவர் வந்து இந்த ட்ரெய்லர் வெளியீட்டில் அவருக்கு வரணும் அப்படின்னு நினச்சேன். முதல் படம் நான் பண்ணும்போதே பாக்யராஜ் சார் அவர்கள் தான் ஸ்கிரிப்ட் எடுத்து எனக்கு கொடுத்தாரு. அப்போது அவருடைய பவர்லாம் எனக்கு கொஞ்சம் வரணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். அந்த பவர் வந்து எனக்கு வேறு மாதிரி வந்திருக்கு, அது என்னன்றது திருப்பி சொல்கிறேன். அடுத்தபடியாக இயக்கத்தில் மேக்கிங், கமாண்டிங், கேப்டன்ஷிப் எல்லாத்துக்கும் மானசீக குருநாதர் திரு கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள். எதுக்குன்னா நான் கன்னடத்தில் முதல்ல டைரக்ட் பண்ண போனேன். அப்போ அங்கே ப்ரொடியூசர் சொன்னாங்க, சார் நீங்கள் ரவிக்குமார் சார் மாதிரி படம் எடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சார் அவர் மாதிரி எப்படி சார் படம் எடுத்து சக்ஸஸ் கொடுக்குறது, இப்படியெல்லாம் லாக் வச்சிங்கன்னு எப்படி அப்படின்னா, அவங்க கேட்டது சக்ஸஸ் ஃபெயிலியெல்லாம் செகண்டரி சார், சொன்ன டேட்டில் பிளானிங்காக பட்ஜெட்டில் படத்தை எடுத்து ரவிக்குமார் சார் மாதிரி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது கண்டிப்பாக சார் அதுக்கு முயற்சி பண்ணுறேன்னு என் முதல் கன்னட படத்தை நான் வந்து 19 நாளில் டைரக்ட் பண்ணேன். படத்து பேர் வந்து விக்ரம், விஜய் ராகவேந்திரா சிந்து மேனன் நடித்தாங்க. 19 டேஸில் அந்த படம் நான் பண்ணேன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, ஒரு கடின உழைப்பு, ரசனை, ஆளுமைத்தன்மை இவங்கெல்லாம் இருக்கிறவங்கள மானசீக குருநாதராக நினச்சிட்டு நம்ம படங்களை இயக்கும் போதும் கதை வசனம் எழுதும் போதும் நம்ம தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் நீடித்து நிலைத்து நிற்கிறதுக்கு இந்த விஷயம் வந்து மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அவங்க இந்த ட்ரெய்லர் வெளியீட்டுல வந்ததுக்கு எனக்கு மிக ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடுத்தபடியாக திரு சிபிராஜ் அவர்கள், ஆக்சுவலாக சத்யராஜ் சாருக்கு நான் வந்து நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கேன். கல்யாண கலட்டா, குங்கும போட்டு கவுண்டர், வணக்கம் தலைவா, நிறைய படங்கள். சத்யராஜ் சார்கிட்ட போய் கதை சொல்கிறதுனாலே ரொம்ப ஈஸியாக கதை சொல்லலாம், ரொம்ப ஈஸியாக ரிசீவ் பண்ணி அருமையாக உற்சாகப்படுத்துவார். ஸோ அவருக்கு நிறைய கதை வசனம் பண்ணேன். சிபிராஜ் சார் அவர்களுக்கும் திரும்பி நிறைய கதை வசனம் பண்ண போகிறோம். ஆமாம், அவர் சிபிராஜ் சாரும் அவங்க அப்பா மாதிரியே ரொம்ப எளிமை. கிட்டத்தட்ட இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து இப்போ தான் வந்தார். ஆனால் கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருந்தார், இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கேன், இந்த இடத்துக்கு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த கம்யூனிகேஷன், ரிசீவிங், கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது எல்லாம் வந்து அப்படியே சத்யராஜ் சார்கிட்டேருந்து அவர் வச்சுருக்காரு. ரொம்ப நன்றி இந்த வெளியீட்டுக்கு வந்துருக்கு. அடுத்தபடியாக இதுக்கு சிறப்பு வந்து வந்திருக்கும் திரு சாலுசாம் அவர்களையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். படத்தோட தயாரிப்பாளர் இ மோகன் சார் அவருக்கு இன்னைக்கு காலையில் ஒரு சின்ன தவிர்க்க முடியாத காரணத்தினால அவர் வர முடியாமல் போச்சு. அவர் சொன்ன ஒரே வார்த்தை, இயக்குனரை நம்பி ஒரு படத்தையே ஒப்படைக்கிறோம், ஃபங்க்ஷனை ஒப்படைக்கிறது என்ன இருக்குது, நீங்கள் போய் உடனடியாக கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி படத்தை முடிச்சிருங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஒரு விழாவில் வந்து கான்ட்ரவர்சியாக ஏதாவது ஒன்று பேசுனா அது உடனே ஹைலைட் ஆகும், பப்ளிசிட்டி ஆகும், மீடியாவில் நிறைய போடுவாங்க அப்படின்னு நம்ம பிஆர்ஓ தர்மா சொன்னார். நம்மக்கிட்ட கான்ட்ரவர்சி டாபிக்லாம் எதுவும் இல்லை, பாசிட்டிவாக ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, இந்த கடைசி காதல் கதை படம் எப்படி எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது மட்டும் ஒரே ஒரு நிமிஷத்தில் ரத்தின சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இது வந்து என்னுடைய ஸ்கிரிப்ட் நோட். இதில் வந்து
1414 கதையை வந்து நான் எழுதி வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செக்ஷனாக மறுபிறவி கதை, போலீஸ் கதை, ரவுடிசம் கதை, பாதுகாக்கிறது, தேடல், இப்படி பல்வேறு வகையான 45 டாப்பிக்கில் 1414 கதையை நான் இதில் எழுதி வச்சுருக்கேன். இது வெறும் ஸ்கிரிப்ட் புக்கு தான். இந்த புக்கோட தான் அவரை சந்தித்தேன். முதல்ல இதில் 141 நம்பரில் இருக்கிற ஒரு கதையை தான் அவர் ஓகே பண்ணி அட்வான்ஸ் கொடுத்தாரு. ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் படம். அப்புறம் கொரோனா வந்துச்சு. கொரோனாவில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். அப்போது திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணி ஆர் வி உதயகுமார் சார் என்னை வந்து ஓமந்தரார் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். திரு கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கிட்ட நான் எதுவுமே சொல்லலை. அவராக கேள்விப்பட்டு எனக்கு இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்லாம் பண்ணார். அதுக்கான நன்றியை நான் அந்த இடத்துல தெரிவித்துக்கிறேன். எதனாலன்னா அந்த கொரோனா வார்டுலேயும் நான் ஒரு 7 கதை பண்ணேன். என்னென்னா பாசிட்டிவான நியூஸ் நான் சொல்கிறது காரணம், அதுக்கப்புறம் வந்து கொரோனாவிலேருந்து வந்ததுக்கப்புறம் இதில் 231 நம்பரில் இருக்கிற ஒரு கதை அத்தனைக்கும் ஆசைப்படுங்க அது சொன்னேன். அதுவும் பிடிச்சி போய் அட்வான்ஸ் கொடுத்தார். ரொம்ப அட்வான்ஸ் ப்ரொடியூசர், அட்வான்ஸாக கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் நாள் ஆச்சு, சரியாக வரல. அப்புறம் ஃபைனலாக 531 இதில் இருக்கிற நம்பர் கடைசி காதல் கதை, அந்த கதையை சொன்னேன். அந்த கதையை சொன்னோடனே ரொம்ப நல்லாயிருக்கு, இது உடனே பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் விவகாரமான ஒரு விஷயம் உள்ளே இருக்கு, இது கன்வின்சிங்காக எப்படி எடுக்க முடியும்னா, அப்போவும் எனக்கு மானசீக குருநாதர் ரெண்டு பேர் தான் ஞாபகத்துக்கு வந்தாங்க. சார், ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் விஷயத்தை, டீப்பான விஷயத்தை எளிமையாக ஹியூமராக சொன்னால் கண்டிப்பாக அது வந்து இருக்கும். அதுக்கு வந்து பாக்யராஜர் படங்கள் நிறைய உதாரணம். அதே மாதிரி திட்டமிட்டபடி பிளானிங்காக வேகமாக ஒரு படத்தை எடுத்து கொடுக்க முடியுங்கிறது எனக்கு ரவிக்குமார் சார் உதாரணம். இந்த படத்தையும் 19 3 சாங்கோட நான் வந்து ஷூட் பண்ணி முடித்தேன். ஸோ கிட்டத்தட்ட 19 இந்த கடைசி காதல் கதை படத்தை வந்து நான் முடித்தேன். இதில் வந்து கான்ட்ரவர்சியான சில விஷயங்கள் இருக்குது, ஆனால் இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த படத்துலேயும் ஜாதி, மதம், வரதட்சணை பிரச்சனை, எல்லை யுத்தம், இது பற்றியெல்லாம் கூட படத்தில் ஹீரோ பேசுகிறாரு. படம் வரும்போது கிளிப்பிங்ஸு, ட்ரைலர்லாம் பார்த்துட்டு என்ன இப்படியெல்லாம் இந்த படத்தில் பேசியிருக்காங்கன்னு அவசரப்படுறவனா, படத்தோட கிளைமேக்ஸை நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதுதான் படத்தோட இன்டென்ஷன். படத்தில் நடுவில் சொல்லக்கூடிய எல்லா கான்ட்ரவர்சி விஷயங்களும் படத்தோட கேரக்டரோட வெளிப்பாடு. இதை வந்து நான் இங்கே இந்த கடைசி காதல் கதை படம் சம்பந்தமாக சொல்லிக்கிறேன். இந்த படத்துக்கான ஹீரோ வந்து ஆகாஷ் பிரேம்குமார். ஆல்ரெடி வந்து பாலா சார் டைரக்ஷனில் வர்மா படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். பாலா சாரோட ட்ரைனிங் எப்படி இருக்கும், மிக பிரமாதமான நடிகராக உருவாக்கியிருப்பார். அதனால் இருந்தாலும் நான் ஒரு ஒர்க் ஷாப் வச்சேன் அவருக்கு. இந்த கதைக்கு அவர் எப்படி டியூன் ஆகி பண்ணுறாருன்னு ரொம்ப அருமையாக ரெண்டு நாள் ஒர்க் ஷாப்பில் நடித்து காமிச்சார். அவரை நம்பி புக் பண்ணோம். ரொம்ப பிரமாதமாக நான் ரொம்ப ஸ்பீடாக எடுத்தேன், ஆனால் என்னோடய ஸ்பீடை புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப அருமையாக நடித்தார் ஆகாஷ் பிரேம்குமார். அதுக்கப்புறம் இனாக்சி கங்குலி ஹீரோயின், அவங்க வந்து கல்கத்தா பெங்காலி ஹீரோயின். ஸோ அவங்க கல்கத்தாவில் 2-3 தடவை இந்த ஃபங்க்ஷன் டேட்டை 2-3 தடவை மாறிச்சு நமக்கு. ஸோ அதனால் அவங்க அதில் லாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் குக்கு வித் கோமாளி புகழ் வந்து ஒரு மெயின் காமெடியன் அதில் பண்ணியிருக்காரு. அவரும் மதுரையில் சசிகுமார் சார் படம் டைட் ஷெட்யூலில் போகிறதால காம்பினேஷன் இன்றைக்கி வர முடியலை அப்படின்னாரு. இதுக்கப்புறம் படத்தில் விஜே ஆசிக், சாம்ஸ் அண்ட் மைன் கோபி இவங்கெல்லாம் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அறிமுகமாக பிரியங்கா வெங்கடேஷ் அவங்க வந்து ஒரு மெயின் லீட் ரோல் பண்ணாங்க. பிரியதர்ஷினி வந்து குக்கு வித் கோமாளி அவர் புகழுக்கு பேரா பண்ணியிருக்காங்க. நோபல் ரொம்ப அருமையான ரோல் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவு சிவசுந்தர் மியூசிக் வந்து சேத்தன் கிருஷ்ணா மியூசிக் டைரக்டர். அவர் வந்து பெங்களூர், 1000 பாடல்களுக்கு மேலே கன்னடத்தில் பாட்டு பாடியிருக்கிறாரு. மிஸ் பிளேபேக் சிங்கர். இவரை வந்து நம்ம முங்காறு மலை வெள்ளி விழா படத்தை இயக்குனர் யோகராஜ் பட்டு தான் ரெக்கமெண்ட் பண்ணார். ரொம்ப நல்ல தமிழ் தெரியும், ரொம்ப சரக்குள்ள மியூசிக் டைரக்டர். நீங்கள் அவரை அறிமுகப்படுத்துங்க தமிழில் அப்படின்னு சொன்னார். அவரை வந்து நான் அறிமுகப்படுத்துகிறேன். மற்றும் வந்து இந்த படத்தோட தியேட்டர் வெளியீட்டுக்கு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பிப்ரவரி அந்த மாதிரி வெளியீட்டு விளையாட்டு இருக்கோம். மீடியா நினச்சா சின்ன படத்தையும் மிக அழகாக அது சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது சம்மந்தப்பட்ட நல்ல விஷயங்களையும் நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணிங்கன்னா எங்களை மாதிரி வந்து புதுமுகங்களோட அறிமுகங்களோட வர்ற எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா ஊடகம், நம்ம சமூக சோசியல் மீடியா சேனல், பத்திரிகை, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு படத்தை பற்றி எழுதுகிற நியூஸை தான் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. அதை வந்து மைண்ட் செட் ஆகிறாங்க. அந்த வெள்ளி சனிக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி படம் பார்த்தா ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் இந்த ட்ரைலர் வெளியீட்டு விழாவிலேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்களை வந்து சப்போர்ட் பண்ணணும்னு
நான் தயாரிப்பாளர் சார்பாகவும் எஸ்கியூ பிக்சர்ஸ் சார்பாகவும் உங்களை வந்து நான் கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து அதேமாதிரி ரொம்ப டைட் ஷெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்காங்க. வந்திருக்கிறக்கும் நடிகர் சாம்ஸ் அவர்கள் மற்றும் கேபிள் சங்கர் அவர்கள் எல்லாரையும், இங்கே வந்திருக்கும் பத்திரிகை துறையை சேர்ந்தவங்கள், சோசியல் மீடியா டிவி சேனல் அனைவரையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். இந்த படத்துக்காக எனக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு கொடுத்த திரு கார்த்திகேயன் அவர்களையும் வருக வருகன்னு வரவேற்கிறேன். அனைவரையும் வருக வருக வருகன்னு வரவேற்கிறேன். தொடர்ந்து ட்ரைலர் வெளியீட்டில் இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அனைவரும் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.